கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சாதாரண நடிகராக துவங்கி மிகப்பெரிய ஹீரோவாக தமிழகத்தில் வலம் வந்து கேப்டன் என்கிற ஒரு பட்டத்தை தன்னுடைய பெயருக்கு முன்னாலே சேர்த்து கொண்டவர், மக்கள் சேர்த்தார்கள். அப்படிப்பட்ட தமிழ் உணர்வு உள்ள ஒரு மாபெரும் நடிகர் தான் விஜயகாந்த் அவர்கள். இலங்கையிலே தமிழர்களுக்கு கொடுமை விளைவிக்க போதெல்லாம் நடிகர் சங்கத்தின் மூலம் நடிகர்கள் சார்பிலும் உயிர் பெற்று குரல் கொடுத்தவர் விஜயகாந்த் அவர்கள். நடிகர் சங்கத்திலே தலைவராக இருந்து நடிகர் சங்கத்தின் கடனை அடைப்பதற்கு சரத்குமாரின் உதவியோடு அந்த கடனை 4 கோடி கடனை பாதியாக குறைத்து அந்த கடனையும் அடைத்து 4 கோடி ரூபாய் ட்ரஸ்டில் வைத்தவர் விஜயகாந்த் அவர்கள். நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது சின்ன நடிகர் பெரிய நடிகர் என்று பாகுபாடு பார்க்காமல் எல்லா துணை நடிகர்களோடும் அன்போடு கலந்து பேசி நல்ல உயிரோட்டம் தந்தவர் விஜயகாந்த் அவர்கள். அவரோடு நான் 3 படங்கள் நடித்திருக்கிறேன். உளவுத்துறை 1, ஏமாறாதே ஏமாற்றாதே என்று 1 படம். அந்த சமையெல்லாம் எல்லோரையும் அழைத்து உட்கார் வைத்து சாப்பிடுவார். அதிலே ஒரு MGR அவர். ஆக அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் மீண்டும் எழுந்து வர வேண்டும், எழுச்சியோடு வர வேண்டும், தமிழகத்திற்கும் தமிழர்களுக்கும் குரல் கொடுக்க வேண்டும். தம்பியின் புகழ் வாழ்க. அவருடைய பிறந்த நாளிலே மனம் திறந்து வாழ்த்துகிறேன். நல்ல உடல் நலம் பெற்று மீண்டும் தமிழ் திரையுலகத்திற்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் சிறந்த சேவை செய்ய கேப்டன் விஜயகாந்த் அவர்களே, என் அருமை தம்பியே, வா, எழுந்து வா, எழுச்சி கொண்டு வா. நன்றி, வணக்கம்.